திரு குமார், எப்படி பார்க்குறீங்க பிரதமருடைய பதில் உரை? அதாவது இந்த நாட்டு சுதந்திர போராட்டத்துக்கு பாடுபட்ட கட்சி காங்கிரஸு, வெளிநாட்டுக்காரங்க ஆரம்பிச்சிருந்தாலும் கூட இந்த நாட்டுக்காக அது கஷ்டப்பட்டது உண்மைதான். ஆனால் அது இத்தனை காலம் தாண்டி 43 எதிர்கட்சி அந்தஸ்தை இழந்தது போன தடவை, இந்த தடவை ஒரு 90-100 கம்மியாக தான் எடுத்திருக்கிறது. 28 கட்சிகள் சேர்ந்து இவங்களை தனியாக நின்றுதான் என்ன எந்த லிஸ்ட்டில் வந்திருக்குங்கிறது சொல்லவே முடியாது. 28 கட்சிகள் சேர்ந்து 234 இடத்த எடுத்துட்டு, நான் படித்த கணக்குப்படி, எனக்கு கணக்கு வாத்தியார் சொல்லியிருந்த கணக்கு பிரகாரம் பார்த்தா வெற்றி தோல்விங்கிறது ஒரு ஓட்டில் ஒரு சீட்டு குறைஞ்சாலும் தோல்வி தோல்வி அப்படிங்கிறது தான் எனக்கு, நான் புரிஞ்சிட்ருக்கேன். ஆனால் இவ்வளவு கிட்டத்தட்ட 293 சீட்டை எடுத்து பாஜக கூட்டணி ஜெயிச்சிருக்கு. இவங்க வந்து ஜெயித்தவங்களை விட 10 மடங்கு குதிக்கிறாங்க, ஏன்னு புரியல. நான் காலில் சலங்கையை கட்டிட்டு குதிக்கிறாங்க, என்னெல்லாமோ கிடைக்காததெல்லாம் கிடைச்சி போச்சு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. என்ன ஒரு அரசாங்கம், நீங்க போன தடவை செஞ்சது இதெல்லாம் செய்துட்டீங்க, நாங்க இதெல்லாம் செய்வோம் செய்வீங்கன்னு எதிர்பார்த்தோம், செய்யல, இப்ப இதெல்லாம் நீங்க செய்வீங்களா? இந்த அடிப்படையில அந்த வாதத்தை எதிர்கட்சி தலைவர்ங்கிற முறையில் அவர் 1.5 மணி நேரத்துக்கு மேல நேற்று பேசினார், பேசியிருக்கணுமே தவிர அவர் நேரடியா பிரதமரையும் அப்புறம் ஆர்எஸ்எஸையும் அப்புறம் இந்துவா, அவரு இந்துவா, இவர் இந்துவோட கண்டபடி பேசி அப்புறம் ஒரு இடத்துல கரெக்ட் பண்ணிக்கிட்டார், அவரே அவர் கரெக்ட் பண்ணிக்கிட்டார். இல்லைன்னா அது பெரிய பிரச்சனைக்குள்ள ஆயிருமோன்னு நினைச்சாரு, அவரே கரெக்ட் பண்ணிக்கிட்டார். ஆக இப்படி இப்படி அவருடைய நோக்கம் வந்து இப்ப இது வந்து இப்ப தேர்தலுக்கு முன்ன ஒரு இதை எடுத்து விட்டாரு, அதுக்கு பதில் கொடுத்தாங்க. தேர்தலுக்கு முன்ன சிறுபான்மையினரு சாதகமா போய் சிறுபான்மையினர் இருக்கிற சொத்தெல்லாம் எடுத்து கொடுக்குறேன்னு பிரதமர் சொன்னாருன்னு பிரச்சனை பண்ணாங்க. எதிர்பார்க்கிறார்னால இது எல்லாம் வந்து முதிர்ச்சியான ஒரு அரசியல்வாதிக்கு இருக்கிற ஒரு பழக்கம் அல்லங்கிறதுனால தான் நான் அதை வன்மையாக கண்டிக்கிறேன். அது அப்படியெல்லாம் பேசக்கூடாது. நாட்டுக்கு என்ன தேவையோ ஒரு எதிர்கட்சி பொறுப்புள்ள எதிர்கட்சி தலைவர், 50 வயசு ஆயிடுது, இப்போ யார் என்ன சொல்லிட்டு இருந்தாலும் போகட்டும், இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்து இவ்வளோ நாள் பட்ட அனுபவத்தில் இருந்தாலும் பாடம் கற்றுட்ருக்கணும் ராகுல் காந்தி அவர்கள். யாராவது எழுதி கொடுக்கறது இந்த பாயிண்ட்டை நீங்கள் பேசுங்கன்னு சொன்னால் அதை வந்து பேச, மோடிக்கு இப்போதான் அனுபவம் உட்கார்றாரு, பார்லிமெண்ட் நடக்கிற போது தான் வெளிநாட்டுக்கு ஓடிச்சும் வாழ்கிறா ஒன்று வயசானவங்க இருக்காங்க, அனுபவசாரிகள் இருக்காங்க, இவர் வயசுக்கு விட அதிக அனுபவம் உள்ளவங்க இருக்கும் போது இவரை எதிர்கட்சி தலைவரா போட்டிருக்கு. அப்ப இவர் என்ன பேசணும்னா அரசாங்கத்தை பத்தியும் கொள்கையை பத்தியும் தான் பேசிருக்கணுமே தவிர, இவர் நேரடியா அதாவது அவங்களுடைய நோக்கம் என்னன்னா ஆர்எஸ்எஸ் பிஜேபி மோடி இந்து இப்போ பாரதிய ஜனதா கட்சி இவங்கெல்லாம் இந்துக்களுக்கு சம்மந்தம் இல்லாதவங்க மாதிரி எதிர்காலத்தில் எடுத்துகிட்டு போகணும், அடுத்த தேர்தலுக்கு அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிற யுத்தியை அவர் பயன்படுத்தியிருக்காரு. அதனால இப்போ 4 மாநில தேர்தல் வரப்போகிறது, அதனால அதற்கு முட்டு அதுக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போடுற மாதிரி அவர் பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் இந்துக்களுக்கு சம்பந்தம் இல்லைங்கிற ஒரு கான்செப்டை மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணுறதுக்கு எடுத்து கொடுத்துருக்கார். சரி, அதை வந்து பிஜேபி கடுமையான அதுக்கு விளைவு தான் இன்னைக்கு 2.5 மணி நேரம் பேசினது பிரதமர் கொடுத்த விளக்கம். எதிர்காலங்களில் தேர்தல்களில் இது சரியோட போக போகிறது. நேற்றைக்கு பிரதமர் ஆக்கப்பூர்வமாக மன்னிக்கணும், எதிர்கட்சி தலைவர் ஆக்கப்பூர்வமாக பேசலை. ஓகே, இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி என்ன ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருக்காரு? அதான் அவர் சொல்லி சொன்னதெல்லாமே, இவர் சொல்றது எல்லாமே நாங்க என்னென்ன செஞ்சிருக்கோம், நாங்க 24 மணி நேரம் உழைச்சிருக்கோம் சொல்லுங்க. ஒரு நாளைக்கு ஒரு என்ன என்ன
இன்னைக்கு என்ன ஆக்கப்பூர்வமான இல்ல ஒரு கான்கிரீட்டான ஒரு கருத்து என்ன பிரதமர் உரையிலிருந்து வந்தது சொல்லுங்க சார். அவரு நாங்க எப்படி இந்த நாட்டை பத்தி எப்படி நேசிக்கிறோம், சார் நாட்டை நான் நேசிக்கிறேன், தாய் மண்ணே வணக்கம்லாம் எல்லாரும் சொல்லுவோம். ஒரு அரசனுடைய தலைவரா அவர் என்ன பண்ணியிருக்கிறேன்னு கான்கிரீட்டா என்ன சொல்லிருக்காரு? ஜார்ஜ் சோசன் போய் அட்வைஸ் கேட்கிற ராகுல் காந்திக்கு அதெல்லாம் இருக்குன்னு நாங்கெல்லாம் நம்பல சார், நாங்க நம்பல. அமெரிக்காவில் இருக்கிற நான் கட்டமைப்பை உடைக்கும் இருங்க, நான் சொல்றேன். இல்ல குமார், நான் என்ன கேக்குறேன், இப்ப ராகுல் காந்தி ஆக்கப்பூர்வமா பேசல, இந்துக்கள் குறித்து பேசிட்டாரு, பாஜகவை வந்து வேறு விதமா அரசியலுக்கு பயன்படுத்தணும்னு நினைச்சு பேசிட்டாரு, ஓகே. இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய உரையில மிக பெரும்பான்மை பகுதி காங்கிரஸ் வந்து ஒட்டுண்ணி ஆயிடுச்சு, 64 இடத்துல 2 தான் ஜெயிக்குது, அவங்க வந்து 25 வருஷமா ஒண்ணுமே செய்ய முடியல, 84க்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ராகுல் காந்தி அழுகுறாரு, இதுதான் மிக பெரும்பான்மை அவருடைய பேச்சின் பகுதியா இருக்கு. நீங்க ராகுலை விமர்சிங்க, உங்களுக்கு உரிமை இருக்கு, ஆக்கப்பூர்வமா எது இல்லைன்னு அப்படி சொல்லக்கூடிய பாஜகவும் பிரதமர் மோடியும் இன்னைக்கு அவருடைய உரையில ரொம்ப ஆக்கப்பூர்வமா பேசின பகுதிகளை சொல்லுங்க. அவர் பாணியில அவருக்கு விளக்கம் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் ஆக்கப்பூர்வமா, நீங்க ராகுல் காந்திக்கு விளக்கம் அளிக்கணும், அவர் தான் சிறுபிள்ளைத்தனமா பேசுறாரு இல்லங்க, அவரை விட்டுத்தள்ள வேண்டியதானே, ஆக்கப்பூர்வமா பேச வேண்டியதானே. நாங்க இந்த கடந்த இந்த எங்க ஆட்சி காலத்துல என்னென்னலாம் நடந்ததுன்னு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, விக்சித் பாரத் சொல்லியிருக்கிறாரு, சப்கா சாத் சப்கா விகாஸ்னு சொன்னாரு, சில விஷயங்களை சொன்னாரு. ஆனா முழுக்க முழுக்க ராகுல் காந்தியையும் காங்கிரஸ் கட்சியையும் விமர்சிக்கிறது தான் அவருடைய 90% பேச்சா இருந்தது. குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மான உரை இல்ல, ராகுல் காந்தி உரைக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு உரை. குடியரசுத் தலைவர் சொன்னது என்ன? குடியரசுத் தலைவர் சொன்னதுல 240 சீட்டு தானே ஜெயிச்சிருக்காங்க, எப்படி குடியரசுத் தலைவர் உரை தவறு பொய்ன்னு நிறைய பேர் பேசுனாங்க. அப்போ இப்ப அதுக்கெல்லாம் பதில் விளக்கம் கொடுக்கணும் இல்லையா? இல்லங்க கொடுக்கலாங்க, நான் ஒன்னும் சொல்லல. ஆனா இன்னைக்கு முழுக்க முழுக்க அவர் உரைங்கிறது வந்து காங்கிரஸ் கட்சியும் ராகுல் காந்தியையும் இந்தியா கூட்டணியை அட்டாக் செய்வது மட்டும்தான் அவருடைய நோக்கமா இருந்ததை ஒழிய, நிறைவா அவர் ஒண்ணு சொன்னாரு, எதிர்கட்சிகளுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறாரு, நாட்டை வந்து ஜனநாயகத்தை காப்பாற்றணும். தவறை செய்து விட்டு குறுக்கு வழியில ஓடனா குறுக்கு வழியில போய் தான் பிடிக்க முடியும், மெயின் ரோட்ல போய் பிடிக்க முடியாது. என்பது ஒரு பல பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால ஒரு இயற்கை, அதாவது ஜீவராசிகளுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு வரையறை. உங்களுக்கு கிறிஸ்தவத்துல கோட் பண்ணட்டுமா, இஸ்லாம்ல கோட் பண்ணட்டுமா, மதச்சண்டையா மாறிடும். இன்னைக்கு பிரதமர் சொன்ன உரையில கூட இனிமே எதிர்காலத்துல நிறைய போய் செக்குலரை விட சூடோ செக்குலர் யாருன்னு மக்கள்கிட்ட கொண்டு போகணுங்கிறது சூடோ செக்குலர். சூடோ செக்குலர் ஆனது செக்குலருக்கு ஆபத்து வந்திருக்கு. செக்குலர் சத்தம் நாங்க வரவேற்கிறோம், எதிர்காலத்துல அதற்கு தகுந்த பிரச்சார தந்திரத்தோட சொல்றதுக்கு எல்லாரும் தயாரா. என்ன கேக்குறேன், மும்பை குண்டுவெடிப்பு யார் வெடிச்சது? 2003 அங்க கோத்ரா கலவரம் எதனால வந்தது?
கர்சவர்கள் பண்ணது சரின்னு வந்துருச்சு. இந்த தேர்தலுக்கு முன்ன கூட எனக்கு ரீஃபர்மேஷன் வேணும். அதாவது எல்லா மதங்களும் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏன்னா 1500 வருஷத்துக்கு முன்னால் நடந்ததுதான் இப்போ இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்ப 2000 வருஷம் அது அந்த மதத்துல பல்வேறு தடை சட்டம் போட்டதற்கு பிறகு நான் நிறைவா கேட்கிறேன். இது வந்து பிரதமர் மோடிக்கு நெருக்கடியா இருக்குமா இல்ல அவர் சமாளிச்சிருவாரா எதிர்கட்சிகள்? அவ்வளவுதான். எதிர்காலத்துல இந்துக்கள்னா பாஜகவோ ஆர்எஸ்எஸ்ஓ இந்துக்கள் கிடையாது. அது இந்துக்களையும் பாஜகவையும் தனியாக கட் பண்ணி விடணும். அதனால நமக்கு அரசியல் ஆதாயம் கிடைக்குங்கிற அடிப்படையில் பல சார்ஜ் சோன்ஸ் சொன்னோம் இல்லையா, அமெரிக்காவில் இருக்கிற தொழிலதிபர், இந்தியாவில் சிறுத்தன்மையான ஆட்சி வந்துடக்கூடாதுன்னு பணம் நிறைய கோடிக்கணக்கில் செலவு பண்ணவர், அதாவது ராகுல் காந்தியோட அட்வைசர், அவர் சொல்லி கொடுத்து இவரை இப்படி பேசியிருக்கார். அதனுடைய அதுக்கு பதில வந்து நாம எதிர்காலத்தில் அதுக்கு தகுந்த பதில் கொடுக்கப்படும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஓகே.